வணக்கங்க எங்கள் சேனல் நேம் எஸ்வி சொல்யூஷன் தமிழ் நம்ம இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னா எக்மோர் மியூசியம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் எக்மோர் மியூசியமில் இப்போ ஒரு பில்டிங்கில் எக்ஸிபிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது சென்னூர் ஆன்டிக்குன்னு சொல்லி அது ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மண்பாண்டங்கள் சரி மக்கள் எப்படி அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க சூப்பராக அருமையாக இருக்குது ஒரு ஒரு பொருளும் சரிங்களா சில பொருள் வந்து உடஞ்சிருக்கு அதே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இது பாருங்கள் இந்த மாதிரி மண்பாண்டங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நல்லா இருக்குது பக்கவா ஏன்னா சில இதெல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் ஆகிருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் ரொம்ப நம்மளுக்கு தான் பெரும இருக்கு அந்த அளவுக்கு அப்பயே மனிதர்கள் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பொருள்லாம் அதே மாதிரி கல்லில் செஞ்ச கத்தி அப்புறம் மரம் வெட்டுறதுக்கு கல் அது எல்லாமே கல்லில் செஞ்சுருக்காங்க ஷார்ப்பான ஆயுதங்கள்லாம் அதங்க வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய பொருள் வந்து மண்பாண்டம் பொருள்லாம் உடஞ்ச மாதிரி அது வந்து இமேஜ் மாதிரி போட்டிருக்காங்க சரிங்களா சூப்பராக ஒரு ஒரு இடமும் பக்காவாக அந்த இடமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இது நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இப்போ திறந்து வச்சுருக்காரு இந்த இடத்த இந்த எக்ஸிபிஷனை சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை கூட்டி போனீங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த பொருள்லாம் அவங்க குழந்தைங்களாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்களா வீட்டில் பசங்கள் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க சரிங்களா நம்ம வந்து அம்மிக்கல்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி அந்த மெத்தடில் வச்சுருக்காங்க சின்னதாக அழகாக பாருங்கள் மண் செட்டி ஏன்னா நிறைய சில இதெல்லாம் உடஞ்ச மாதிரி நிறைய இமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னொன்று அந்த எழுத்துகள் மாதிரிலாம் போட்டிருக்காங்க வேர்ட்ஸ் அதுதான் என்னன்னு தெரியல அது பாருங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சரிங்களா அது நம்ம பொறுமையாக அங்கே அங்கே யாரும் இல்லை ஏன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன் அந்த இடத்துல யாரும் இல்லை அப்புறம் அவங்க யூஸ் பண்ண இடம்லாம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் யூஸ் பண்ண வீடுங்க எப்படி இருக்கும் அவங்க ப்ளேஸ்லாம் எப்படி இருக்கும் அதையும் அவங்க ஒரு டிஸ்பிளே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண இடம் மாதிரி இந்த இடமும் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அழகா இது வந்து அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் சின்ன ரூம் தான் அதுக்கேற்ற மாதிரி இவங்க செட் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த அரிசி கொட்டி வைக்கிற அதுக்காக ஒரு பாண்டம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஃபுல்லாக அரிசி வச்சுருப்பாங்களாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்